Welcome to Sivaya Kitchen. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா மிளகாய் வற்றல் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நம்ம வீட்லயே மிளகாய் வற்றல் போட்டு யூஸ் பண்றது ரொம்ப ஹெல்தியானது. சோ நமக்கு தயிர் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, ஈவன் வந்து வெரைட்டி ரைஸ் கூட நம்ம மிளகாய் வற்றல் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். மிளகாய் வற்றல் செய்யறதுக்கு தேவையான அளவு மிளகாய் வந்து எடுத்துக்கணும். அதை வந்து நடுவில் நீலவாக்கில் கீரி எடுத்துக்கணும். இது வந்து கீரணுன்னா நீங்கள் கட் பண்ணிட வேணாம், ஜஸ்ட் கீரி விட்டாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் நல்லா ஊறும். இந்த மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம கீரி எடுத்துக்கலாம். முதல்ல ஒன் இயருக்கு கூட நமக்கு இந்த மிளகாய் வச்சால் நீங்கள் வீட்டில் போட்டு யூஸ் பண்ணும்போது கெடாமல் இருக்கும். நல்லா நம்ம என்ன பண்ணணும், வெயிலில் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கெடாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு தயிர் எடுத்துக்கணும், உப்பு எடுத்துக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இது வந்து நான் தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற தயிரெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் நம்ம உரம் ஊற்றி யூஸ் பண்ணுற தயிர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் உரம் ஊற்றி யூஸ் பண்ணுற தயிர் வந்து கடையில் வாங்குகிற தயிருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் உரம் ஊற்றி யூஸ் பண்ணுற தயிர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் இதுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து தேவையான அளவு, எவ்வளோ நீங்கள் மிளகாய் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு மிளகாய் அது அந்தளவுக்கு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பட்டிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கெடாமல் இருக்கும், ரொம்ப நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணவும் முடியும். நம்ம டெய்லியுமே இது யூஸ் பண்ணுற போகிறதில்ல, என்றைக்கா வீக்லி ஒன்ஸோ நம்ம டுவைஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இந்த வற்றல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாய் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு வந்து சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். உப்பு சேர்த்துட்டு நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கணும். இந்த மாதிரி வீட்டில் உர ஊற்றின தயிர், கெட்டியான தயிர் நல்லா எடுத்துகிட்டு நல்லா நிறைய தயிர் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து நல்ல ஈரப்பதமாக இருக்கணும், நிறைய தயிர் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும். தயிர் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன்லேயே நிழல்லையே பார்த்திங்க அப்படின்னா காய விடுங்க. இது வந்து வெயிலில் ரொம்ப வெயிலெலாம் வைக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு நிழலான இடத்துலையே மிதமான வெயில் இருக்கிற இடத்துலையே நீங்கள் வந்து காய விடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும், கிறிஸ்பினஸ் வரும், நல்லா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா காயும். கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், அது உங்களுக்கு நல்லா காயறதுக்கு நல்லா அந்த தயிரோட உப்போட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிழல்லையே காய விடுங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிழலில் வச்சு வச்சு எடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு நம்ம கடைசியாக ஒரு நாள் வந்து நல்ல வெயிலில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இதை மிதமான வெயிலில் காய வைக்கும் போது உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு காயணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ட்ரை ஆகி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பச்சை மிளகாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி நல் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த தயிரோட நல்ல ஊறி லைட் ப்ரௌனிஷ் கலர்னு சொல்ல முடியாது, ஒயிட் கலர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வெயிலில் வச்சு வச்சு எடுங்க, மிதமான வெயிலில் வச்சு வச்சு எடுங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மிளகாய் வற்றல் அண்ட் ஸ்பைஸியான மிளகாய் வற்றல் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மிளகாய் வற்றல் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்டியாக இருக்கும். நமக்கு ஷைடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.